ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேம் அலர்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்கேமர்ஸ்ட்டு வந்து நம்ம அலர்ட்டாக தப்பிக்கணும். இதுதான் முக்கியமான ஒன்று. முக்கியமாக பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ கிரிப்டோவில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாட்ச் பண்ண வேண்டிய வீடியோஸ், என்னென்ன வேஸ்லலாம் உங்களை ஸ்கேமர்ஸ் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் அதிலேருந்துலாம் எப்படி தப்பிக்கலாம், அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேமர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேமர்ஸ் தான், வேறு யாரும் இல்லை, நம்மளை மாதிரி ஒரு கிரிப்டோ ட்ரேடர்ஸ் தான். அவங்க வந்து அவங்களோட டார்ச்சர் என்னென்னா, ஒருத்தங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, ஒருத்தங்களையோ ஏதாவது ஒரு, அதாவது ஒரு ஒரு ஆசை காட்டுறது மூலமோ, இல்லைனா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட் பண்ணி உங்கள்கிட்ட மணி இருக்குது தெரிஞ்சிட்டுனா, உங்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்க வந்து அந்த மணியை பறிக்கிறதுக்காக அவங்க வந்து செயல்பட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ஸ்கேமர்ஸ்னால் வந்து ஃபாரினர்ஸு அப்புறம் இருந்தாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க, இப்போலாம் வந்து தமிழ்நாட்டிலே தமிழர்ஸ்களே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ வந்து உங்கள்கிட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல, பிஸ்னஸ் ரீதியாக வந்து பார்க்கணும். மற்றபடி மணி விஷயம் அந்த விஷயத்துலலாம் வந்து ரொம்பவே வந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, என்னென்ன வேலைலாம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஸ்கேம். வாட்ஸ்அப் ஸ்கேம்னா என்னென்னா, உங்கள் நம்பர், மொபைல் நம்பரை வந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்க எடுத்துருப்பாங்க, டெலகிராம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ எங்கேயாவது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் நம்பர் அவங்கள்ட்ட கிடச்சிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நான் வந்து வீட்டில் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட இவ்வளோ காயின்ஸ் இருக்குது, அதனால் வந்து எனக்கு நான் காயின்ஸ் வந்து பை பண்ணி நான் வாங்கி எல்லாருக்கும் செல் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஏதாவது காயின் வேணுன்னா கேளுங்க, அப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த காயினோட ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் 10 ரூபாய்னு போயிட்டுருக்கு, நான் வந்து வீட்டில் மைனிங் பண்ணிகிட்ருக்கனால நான் வந்து 5 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை நான் சென்ட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி வந்து உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 5 ரூபாய்க்கு இங்கே இவர்கிட்ட வாங்கி நம்ம எக்ஸ்சேஞ்சில் 10 ரூபாய் விற்றுட்டோம்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து மணி கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கேமர்ஸ். அடுத்து இன்னொரு குரூப் என்னென்னா, நான் வந்து காயின் பை பண்ணி தரேன், நீங்கள் அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், உங்களுக்கு இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் இதேமாதிரி வெட்ட ப்ராப்ளம் வராது, நான் வந்து நீங்கள் என்ன காயின் கேட்டாலும் வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு டைமோ ரெண்டு டைமோ கூட வாங்கி கூட தந்துக்கிட்டு அடுத்து வந்து டோட்டலாக ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் கொடுக்கும்போது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து செகண்ட் டைம் ஸ்கேமர்ஸ். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் உங்களை வந்து புதுசாக ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லைனா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களெல்லாம் கண்டுக்கே செய்யாங்க, ஜஸ்ட் பிளாக் பண்ணி விட்ருங்க, அதெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு விட்ருங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்கேம். அடுத்து ட்விட்டர், டெலகிராம். டெலகிராம் ஸ்கேம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமர்ஸ். நம்ம வந்து நிறைய விஷயத்துக்காக டெலகிராம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய குரூப்லலாம் ஜாயின் பண்ணுவோம். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எல்லாமே நம்ம கான்டாக்டாக எடுத்துருவாங்க, எடுத்துக்கிட்டு அவங்களே ஒரு ஃபேக் குரூப்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸுன்னு ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருக்குது லாங்குவேஜ் பொறுத்து, ஆனால் பினான்ஸுன்னு டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 குரூப் இருக்கும், அது எல்லாமே வந்து ஃபேக் குரூப்பு. பினான்ஸ் இந்தியான்னு கூட ரீசெண்டாக வந்து தொடங்கிடுவாங்க, உங்கள்கிட்ட கூட இருக்கவங்களே கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அது ட்ரஸ்டடான குரூப் தான் சொல்லி உங்களை ஜாயின் பண்ணி கூட விடுவாங்க. எல்லாமே வந்து ஸ்கேமர்ஸ் தான், உங்களை சுற்றி இருக்கவங்க மோஸ்ட்லி உங்களை வந்து புதுசாக வந்து ஒருத்தங்க டார்ஜெட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறாங்களான்னு நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய அமௌண்ட்டு 10,000 முதல் கொண்டு 50,000 வரைக்கும் ஒரு செகண்டில் வந்து லாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அலர்ட்டாக இருக்கணும். டெலகிராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க, ஏதாவது சென்ட் ஆகலை, ஸோ நீங்கள் டெலகிராமில் போய் நீங்கள் வந்து ஏதாவது சார் இது எனக்கு அமௌண்ட் சென்ட் ஆகலை அப்படின்னு போய் நீங்கள் பேசுவீங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப்பில் இருக்க ஸ்கேமர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே அட்மினோட அதே நேமில் ஏதாவது ஒரு லெட்டர் என்ன வித்தியாசம் இருக்கும், உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஏன் சென்ட் ஆகலையா, அவங்க அட்ரஸ் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன், இதே மாதிரி பட்ட ஏதாவது வந்து உங்களை டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, நான் தான் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அட்மின், இல்லைனா நான் தான் காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அட்மின், இப்படி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இவங்களாம் வந்து ஸ்கேமர்ஸ், என்றைக்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச்லேயோ இதை வந்து டைரெக்டாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து டெலகிராமில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க.
ஸோ வந்து யாரையுமே வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து உங்களை வந்து தேடி பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களை ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கால் ஸ்கேம்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், ஃபோன் வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மைனிங் ரிக்ஸு செட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வர ரிட்டனில் ஒவ்வொரு 10% மாதம் மாதம் தந்துகிட்டே இருப்போம், லைஃப் லாங் தருவோம். இந்த மாதிரி வந்து உங்களை டைரெக்டாக வந்து காண்பிடுவோம். மைனிங் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாகவும் கொடுவாங்க. அப்படின்னா ஃபோன் பண்ணி ஒரு அமௌண்ட்டு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுவோம், நாங்கள் மைனிங் பண்ணி உங்களுக்கு வந்து மந்த்லி காசு தந்துடுவோம். ஒரு 2 or 3 months நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் டபுளாகவே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பதிலாக நாங்களே ட்ரை பண்ணி நாங்கள் அதில் வர கமிஷனில் உங்களுக்கு நாங்கள் வந்து தந்துடுவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டைரக்ட் கால் ஸ்கேம்ஸ். இதில்தான் வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக ஏமா வந்து போயிட வேண்டியதுதான். அடுத்து மூணாவது யூடியூப் ஸ்கேம்ஸ். இதான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க ஸ்கேம்ஸ். இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் ஸ்கிரிப்ட்டு இதே மாதிரி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து அவங்க லைவாகவே காமிப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பிட்காயின் அட்ரஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 BTC உடனே ஜெனரேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்படியே லைவாக காமிப்பாங்க. அதில் வந்து 2 BTC ஜெனரேட் ஆகும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே காமிப்பாங்க. அதை நீங்கள் நம்பி உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னா இந்த லிங்கில் போய் இவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் தரேன்னு சொல்லுவாங்க. அது டோட்டல் ஃபேக், ஃபுல் ஸ்கேம். அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்திருக்க கமெண்ட்டை பார்க்கணும், கமெண்ட்டு சேனல் எவ்வளோ குரோத்தாக இருக்குது, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் சேனல். அடுத்து ரீசெண்டாக இப்போ ஒரு நண்பர் ஏமாத்துறாங்க. அது என்ன மாதிரி ஏமாத்துனா, பிட்காயின் வந்து இங்கேருந்து வாங்கி ஈரானில் சென்ட் பண்ணிங்கன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்கி 50,000 ரூபாய்க்கு விற்றுறலாம், ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டு அந்த வீடியோஸை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு லைவாகவே அதில் காமிப்போம், இங்கே நான் வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கி அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி எடுக்கிற மாதிரி கேட்போம். அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இந்த அட்ரஸுக்கு நீங்களும் அனுப்புங்க நாங்கள் தருவோம், அந்த அட்ரஸுக்கு டோட்டலாக இவங்களும் சென்ட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் டோட்டலாக போயிடும், அந்த சைட்டே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகாமல் போயிடும். இதை வந்து பெரிய ஸ்கேம் இப்போ நடந்துகிட்ருக்குது, நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு, இப்போ கூட நடந்துகிட்ருக்கு, நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது யூடியூப் ஸ்கேம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ் அவே ஸ்கேம்ஸ். கிவ் அவே ஸ்கேம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏர் ட்ராப், இன்னொன்று வந்து ட்விட்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸு எல்லாம் இதாக ஓகே சில மாரி எக்ஸ்சேஞ்சில் போஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போய் கமெண்ட் பண்ணுவாங்க, கிவ் அவே கொடுக்குறோம் நாங்கள், அதே நேமில் இருக்கும், அதாவது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நேம்லேயே கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் தான் உண்மையிலேயே போடுறாங்கன்னு நினைப்பீங்க, பினான்ஸு போடாது, அது வந்து ஃபேக் ஐடி. அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.01 எத்தீரியம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா 4 எத்தீரியம் உங்களுக்கு ரிட்டன் ஆகிரும் அப்படின்னு சொல்லி பாட்டு வச்சு கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் உடனே ஆகினா 4.5 எத்தீரியம் வந்துடுச்சு, 5 எத்தீரியம் கிடச்சி, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாட்டு வச்சு ட்விட்டரில் நடக்கிற ஸ்கேம்ஸ். இதை நம்பி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் காசு ரிட்டனே ஆகாது. இது வந்து கிவ் அவே ஸ்கேம்ஸ். அடுத்து ஏர் ட்ராப் ஸ்கேம். ஏர் ட்ராப் ஸ்கேம் ஏகப்பட்டது போயிட்டுருக்கு, 10, 20, 100 டெய்லி இவ்வளோ காயின் நாங்கள் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லி நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அது மூலமாக அவங்க ஐடி ப்ரூஃபு, டீட்டெயில், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஸ்கேம் தான் வந்து ஏர் ட்ராப் ஸ்கேம். இதன் மூலமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, லாஸ்ட்டில் வந்து நீங்கள் தான் லாஸ் ஆகி தான் போவீங்க. ஃபைனலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் காயின் ஸ்கேம். இதிலலாம் வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICO, அடுத்து லாக்டு காயின், இதே மாதிரி இப்போ பவுண்டி ப்ரோக்ராம், MLM ப்ரோக்ராம், இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஒரு காயின் இவ்வளோ வாங்கினீங்கன்னா நாங்கள் 2-3 வருஷத்தில் பெரிய லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவங்கள எல்லாரையும் வாங்க வைப்பாங்க. அதே மாதிரி MLM ப்ரோக்ராம்னா ஒருத்தங்க கீழே ஒருத்தங்க கீழே ரெஃபரல் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காயினே டோட்டலாக இல்லாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த காயினோட ப்ரைஸ் நீங்கள் 10 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, அது லாஸ்ட்டு 1 ரூபா 2 ரூபாய்க்கு போயிடும். ஸோ வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகும். இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரியே வந்து இந்த ஸ்கேம் ப்ராஜெக்ட்லாம் டெவலப் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. இதுக்கு நிறைய பேரை வந்து சப்போர்ட் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக இருந்த ஸ்கேம். அடுத்து இன்னொன்று பவுண்டி ஸ்கேம். பவுண்டி ஸ்கேம்னால் என்னென்னா, ஒரு காயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டி ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ட்விட்டர், டெலகிராம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ என்ன நினைப்பீங்க, எல்லாருக்குமே வந்து 100-200 காயின்ஸ் ஃப்ரீயாக தந்துருக்காங்க
அப்படின்னு நினைப்பீங்க. உடனே அவங்க நம்ம ஃப்ரீயாக தந்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக தந்துட்டு இந்த காயின் வந்து இன்னும் ஒரு மாதம் லிஸ்ட் ஆக போகுது. இப்போது ப்ரீ சேல் வந்து நாங்கள் தொடங்குகிறோம். ஒரு காயினோட விலை 2 ரூபா, எக்ஸ்சேஞ்ச் வரும்போது இந்த காயின் 5 ரூபாய்க்கு வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி மினிமம் அமௌண்ட்டே வந்து ஒரு அமௌண்ட்டு 20,000-30,000 வச்சுருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க எல்லோரும், ஸோ ஃப்ரீயாக இவ்வளோ காயின்ஸ் நம்ம தந்துருக்காங்க, அடுத்து ஒரு பவுண்டி அடுத்து ஒரு ப்ரீ சேலும் தொடங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டோன்னா நம்ம ஒரு 3 மாதத்துலேயே பெரிய பணக்காரங்கலாம் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிடலாம். அந்த மைண்ட் செட்டோட எல்லோரும் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காயின் வராது, அப்படி இல்லைன்னா வந்தாலும் லாக் ஆகிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சுக்கு கடைசி வரையும் வராது. உங்கள் அமௌண்ட்டை ஒரு பல மாதமாக லாக் பண்ணி வச்சுருவாங்க, டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக லாஸ் ஆகிரும். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஸ்கேம். இதே மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நம்மளை சுற்றி நடந்துருக்கு. கிரிப்டோ எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கேமர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரிப்டோவுக்கு நிறைய பேர் புதுசு, பிகினர்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ்க்காகவே மோஸ்ட்லி வந்து எல்லா வீடியோஸும் ரெடி பண்ணி எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய மார்க்கெட் அனலைஸ்லாம் அவங்களுக்காக தான் மோஸ்ட்லி வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து ஸ்கேம் அலர்ட் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர், ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், அவங்கெல்லாம் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட மட்டும்தான் எல்லாமே டீலிங் இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டருந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் சொல்லியிருக்க எல்லாமே வந்து லைவாக நடந்துகிட்ருக்குது, போக போக உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக இருக்காங்க. இது ஏமாத்துறதுக்கு மெயின் ரீசன், நம்ம ஏமாறுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராசை, எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு திடீர்னு ஒரு இனம் புரியாத ஒரு இது. ஏன்னா திடீர்னு ஒரு மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே மனசுக்குள்ளே தோன்றது ஒன்றால் தான் லாஸ் ஆகிறோம். ஸோ வந்து இனிமேல் யாருமே லாஸ் ஆகக்கூடாது, லாஸ் ஆகாதீங்க. இதை ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.